கொத்தவரங்காய் பருப்பு உசிலி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சமாக வந்து கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வைங்க. அது ஊறுறதுக்குள்ளே இப்போ நம்ம வந்து கொத்தவரங்காவை வந்து கட் பண்ணி வச்சிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கு செய்கிறேன். நான் ஒரு சின்ன பேக்கெட் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். கொத்தவரங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து பொடி பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பொடி பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். கட் பண்ணதும் ஒரு குண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைங்க, பாயில் பண்ணிவிடுங்க. அது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஊற வச்சுருந்த பருப்பு எடுத்துக்கலாம். பருப்பு கொஞ்சம் உப்பு வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன், காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1/2 அரைச்சிக்கோங்க. நீங்கள் இந்த பருப்பு ஆட் பண்ணும்போது தண்ணி வந்து ஆட் பண்ணவே பண்ணாதீங்க, நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு இட்லி குண்டா எடுத்துக்கோங்க. அது தண்ணி சுட வச்சுட்டு இட்லி தட்டில் வந்து நல்லா எண்ணெய் தடவி நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பருப்பை வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அது வேகிற அளவுக்கு விட்டுருங்க மூடி வச்சுட்டு. அதுக்குள்ளே நம்ம வந்து கொத்தவரங்காய் வந்து வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அது வேகிற அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றி பாயில் பண்ண வேண்டாம். பாயில் பண்ணதை தனியாக வடிகட்டி எடுத்திருக்கேன். பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம் வாங்க. பருப்பு நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் பொரியலாக செய்யும்போது அது கொஞ்சம் கசக்கும். இந்த மாதிரி நம்ம பருப்பு போட்டு செய்யும்போது அது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிடிக்காதவங்க கூட அதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேவையான அளவு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதும் கடுகு போட்டு பொரிய விடுங்க. கருவேப்பிலை இருந்தால் ஆட் பண்ணுங்கள். நான் வந்து இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணலை, வீட்டில் இல்லை ஸோ நான் ஆட் பண்ணலை. நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து நான் ஆட் பண்ணுறேன். பெருங்காயம் வந்து பருப்பு வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஐட்டம், வாயு பொருள். அதுக்கு வந்து பெருங்காயம் நல்லா ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம இட்லி குண்டாவில் வேக வச்சதுனால இது எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். நீங்கள் அதை கட்டியெல்லாம் கொஞ்சம் உடச்சி விட்டுட்டு கொஞ்சம் செவக்கிற மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் தான் நம்ம கொத்தவரங்காய் போடும்போது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பருப்பு போடும்போதே கொத்தவரங்காயும் போடுவாங்க, அப்படியும் போடலாம். இப்படி நீங்கள் செய்யும் போது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த பருப்பெல்லாம் இன்னும் கொஞ்சம் வெந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஒரு செவந்த மாதிரி வரட்டும், வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்க கொத்தவரங்காய் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து கொஞ்சம் தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணோம். பண்ணிவிட்டு என்னதான் நம்ம பருப்பு சேர்த்தாலும் லாஸ்ட்டாக வந்து 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விடும்போது இந்த பருப்பில் போட்டிருக்க அந்த காரம் அந்த லெமன் இதெல்லாம் அந்த கொத்தவரங்காயோட கொஞ்சம் கசப்பு எல்லாம் சேர்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே வந்து சாப்பிடலாம். பாருங்கள், நான் 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுறேன். காரக்குழம்புக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லெமன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இறக்கும்போது தான் பிழிஞ்சு விடணும். லெமன் போட்டுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணாதீங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு கொத்தவரங்காய் பொரிய பருப்பு உசிலி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹம்சவேணி விலாக். தேங்க்யூ.